விழுப்புரத்தில் பச்சுளம் குழந்தையை மருத்துவமனை வராண்டாவில் தாய் படுக்க வைத்திருக்கும் காட்சியால் தான் அதிர்ச்சியடைந்ததாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ பதிவுடன் தனது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்ட அவர், விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மகப்பேறு பிரிவில் படுக்கை வசதி பற்றாக்குறை காரணமாக அறுவை சிகிச்சை மூலம் பிறந்து 3 நாளே ஆன பச்சிளங்குழந்தை தன் தாயுடன் எந்த அடிப்படை சுகாதார வசதிகளும் இல்லாமல் வராண்டாவில் படுக்க வைக்கப்பட்டிருக்கும் காட்சியை கண்டு மிகுந்த அதிர்ச்சியடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து துயர சம்பவங்கள் நடந்த பிறகும் தமிழக அரசு எந்த நடவடிக்கைகளும் எடுத்ததாக தெரியவில்லை எனவும் குறிப்பிட்டார். மஞ்சள் நிறம் தீட்டப்பட்டு நவீன வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள 100 பேருந்துகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் 11ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு 1000 புதிய பேருந்துகளை வாங்கவும் பழைய பேருந்துகளை புதுப்பிக்கவும் அரசு 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது. இந்த நிலையில் சேதமடைந்த பழைய பேருந்துகளை சரி செய்யும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அரசு பேருந்துகளில் நீலம், பச்சை மற்றும் பிங்க் உள்ளிட்ட நிறங்கள் அடிக்கப்பட்டுள்ள நிலையில் சீரமைக்கப்படும் பேருந்துகளுக்கு மஞ்சள் நிறம் அடிக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்து இயக்கத்தினை வரும் 11ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இந்த புதிய பேருந்துகள் சென்னை, திருச்சி, கரூரில் தயாராகி வருகிறது.